நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 20 இறைவார்த்தைகள் 20 தொடக்கம் 28. அக்காலத்தில் செபதேயுவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல. மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிறையினத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றார்கள், உயர் குடிமக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகின்றார்கள், இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராயிருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. சிந்தனை: இன்று திருத்தூதரான புனித யாக்கோபுவின் விழாவை கொண்டாடுகின்றோம். இவர் செபதேயு சலோமி ஆகியோருடைய மகனாவார். இவரை பெரிய யாக்கோபு என்றும் அல்பேயுவின் மகன் யாக்கோபுவை சின்ன யாக்கோபு என்றும் அழைக்கின்றோம். இயேசுவால் சிறப்பாக அன்பு செய்யப்பட்டவர்களுள் யாக்கோபுவும் ஒருவராவர். ஏனையோர் பேதுருவும் யாக்கோபின் சகோதரருமான யோவானுமாவர். மிக முக்கியமான நிகழ்வுகளில் இம்மூவரையும் இயேசு தம்மோடு அழைத்துச் செல்கின்றார். தமது தோற்ற மாற்றத்தின் போதும், யாயீரின் மகளை உயிர்ப்பித்த போதும், எத்செமனி தோட்டத்தில் தமக்கு அண்மையிலும் அவர்களை அழைத்து கொண்டார். இந்த யாக்கோபுவே எருசலேம் சங்கத்தின் முதல் தலைவராயிருந்தவர். இயேசு விண்ணேற்றம் சென்றபின் ஸ்பெயின் நாட்டிற்கு சென்று நற்செய்தி அறிவித்து வந்தவர். பின்பு மீண்டும் எருசலேம் திரும்பி எருசலேமில் நற்செய்தி அறிவித்து கொண்டிருந்த போது, யூத மக்களை மகிழ்விப்பதற்காக ஏரோது அகிரிப்பா மன்னன் யாக்கோபுவை கொலை செய்தான். இவரே திருத்தூதர்களுள் முதலாவதாக வேதசாட்சிய மரணத்தை அடைந்தவராவர். எருசலேமிலே இவர் அடக்கம் செய்யப்பட்டார். பின்பு ஸ்பெயின் நாட்டினர் வந்து யாக்கோபுவை அடக்கம் செய்த இடத்தை தோண்டி அங்கிருந்த அவரது உடலின் எலும்புகளை எடுத்து சென்று ஸ்பெயின் நாட்டில் புதைத்தார்கள். புதைத்த அந்த இடத்திலே யாக்கோபுவுக்கு மாபெரும் கோவில் ஒன்றை கட்டி எழுப்பினார்கள். ஸ்பெயின் நாட்டு மக்களின் நம்பிக்கை வளர்ச்சியை கண்டு சகித்து கொள்ள முடியாத சுற்றி வாழ்ந்த முஸ்லிம்கள் ஸ்பெயின் நாட்டின் மீது போர் தொடுக்க முனைந்தார்கள். ஸ்பெயின் நாட்டு கத்தோலிக்க படைகள் தொகையில் சிறியதாக இருந்ததால் ஸ்பெயின் நாட்டு மன்னன் கலக்கமுற்றிருந்தான். அப்போது யாக்கோபு அவருக்கு கனவில் தோன்றி முஸ்லிம்களின் பெரும் படையைக் கண்டு கலக்கமடைய வேண்டாமென்றும், தாமே வெள்ளை குதிரையில் சிலுவை அடையாளமிட்ட வெள்ளை கொடியுடன் வந்து உங்களுக்காக போர் புரிவேன் என்று கூறி சென்றார். பின்பு நடைபெற்ற போரில் யாக்கோபு சொன்னபடியே வெள்ளை குதிரையில் வந்து
போராடி கத்தோலிக்க படைகளுக்கு வெற்றியை பெற்று கொடுத்தார். வெள்ளை குதிரையில் வந்து அவர் போர் புரிந்ததை கத்தோலிக்க படைகள் மட்டுமல்ல முஸ்லிம் படைகளும் கண்டு கொண்டனர். இன்று அவருடைய விழாவை கொண்டாடும் போது எமது நம்பிக்கை வளர வேண்டுமென்று புனித யாக்கோபுவின் மூலம் மன்றாடுவோமாக. அத்தோடு அன்றாட வாழ்வில் நாம் எதிர்கொள்ளுகின்ற ஆன்மீக போரில் நாம் வெற்றி பெற புனிதரை மன்றாடுவோம். அவரை எம் துணையாளராக கொண்டு எமது நம்பிக்கையின் எதிரிகளோடு அன்றாடம் போராடுவோம். செபம் புனித யாக்கோபுவே, எங்கள் நம்பிக்கை வளர எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென்.